வணக்கம், வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டன் மில்க், அதாவது மஞ்சள் பால். நம்ம யூஸ்வலாகவே வீட்டில் யாருக்காவது சளி காய்ச்சல்னா மஞ்சள் மிளகெல்லாம் போட்டு பால் காய்ச்சி கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம சுக்கு, கிராம்பு, ஏலக்காய், பனங்கற்கண்டு இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இதில் என்ன ஸ்பெஷல்னா, மஞ்சள் தூள் பதிலாக பெரல் மஞ்சள் எடுத்துக்கிறோம். ஸோ மஞ்சள் தூள் வர்றப்போ வந்து நமக்கு கெமிக்கல்லாம் கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதனால் டைரெக்டாக மஞ்சள் கட்டை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நான் ஒரு 50 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், மிளகு பொடி சேர்க்காம. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை பவுடரை வந்து அரைச்சி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு தேவையான போது அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க பொருளில் பனங்கற்கண்டு தவிர மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரும் வந்துட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பவுடர் வந்து ஒரு 1 or 2 weeks ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் அரைச்சிட்டு பார்ப்போம். பனங்கற்கண்டும் பாலும் தவிர மற்ற எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நல்லா பவுடரை மாற்றியாச்சு. ஸோ நான் ஒரு 250 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அதை சூடு பண்ணிவிட்டு இந்த பவுடரை ஒரு 2 teaspoon அளவுக்கு உள்ளே சேர்த்து கொதிக்க விடுவோம். இப்போ நான் ஒரு 250 ml பால் எடுத்துகிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். ஆல்ரெடி இது காய்ச்சின பால். ஸோ பச்சை பால் ஆட் பண்ணால் இது நல்லா இருக்காது. ஸோ காய்ச்சி ஒரு லைட்டான சூடாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 teaspoon வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் வந்து தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வந்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா நமக்கு மஞ்சள் வந்து விரல் மஞ்சள் சேர்த்ததுனால நமக்கு நல்லா எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். ரொம்ப குடிக்கிறதுக்கும் ரொம்ப தொண்டைக்கு இதமாக இருக்கும். நல்லா பாலை ஆற்றும்போது கூட பனங்கற்கண்டை சேர்த்து ஆற்றிக்கலாம். நம்ம நல்லா இந்த எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாலில் நல்லா கலந்துரும். ஸோ பால் கொதிச்சு பின்னாடி பார்ப்போம். நமக்கு இப்போ சுவையான ஆரோக்கியமான மஞ்சள் பால், அதாவது கோல்டன் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you.